அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவரும் உலகின் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு சமாதானம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய திருவிழா நல்வாழ்த்துக்கள். கரங்களை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் மிகவும் நம்மெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் தான் என்று சொல்லலாம். இந்த இடத்தில் நாம் இருந்து நமது ஆண்டவரை ஆராதிப்பது, இந்த அருமையான திருவிழாவில் பங்கேற்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிக உன்னதமான ஒரு பாக்கியம். அதற்காக நம் ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. எங்களை இங்கு கூட்டி வந்த உம்முடைய மேலான தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அந்த கடவுள் எப்படிப்பட்ட கடவுளாக இருக்கிறார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் வாயிலாக நாம் வாசிக்க கேட்டோம். எசேக்கியேல் 34:16 வாக்கியத்தின் முத்தாய்ப்பாய் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை, நானே ஆயன், என் ஆடுகளை நான் தேடி செல்லுவேன். சொல்லுகிறார் பாருங்கள், காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொணர்வேன், காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். நம்மில் எத்தனை பேர் காயப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? மன காயங்கள், இந்த உலகில் நாம் பயணிக்கின்ற போது நமக்கு ஏற்பட்டிருக்கிற சோர்வுகள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கடவுள் சொல்லுகிறார், நான் ஆயன், நான் உங்களை திடப்படுத்துவேன், நான் உங்களை திரும்ப கொண்டு வருவேன், காயப்பட்டதற்கு நான் கட்டுப்போடுவேன் என்று கூறுகிறார். அதை அப்படியே இந்த நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நல்ல ஆயன் நானே. அவருடைய பரிவு எந்த அளவுக்கு செல்லுகிறது என்றால், 10:16 இக்கொட்டிலை சேராத வேறு ஆடுகளும் உள்ளன, நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும், அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். என்னுடைய மக்கள் மட்டும், எனது குரலை கேட்டு என் பின்னால் வந்து கொண்டிருக்கிற இந்த ஆடுகள் மட்டும் அல்ல, இந்த கொட்டிலை சேராத வேறு ஆடுகளும் இருக்கிறது. அதை குறித்தும் எனக்கு கவலையாக இருக்கிறது, நான் அவற்றையும் தேடி போவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். மேலும் சொல்கிறார், அவருடைய கனவு, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்க வேண்டிய ஒரே கனவு, அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். ஆனால் இன்று கிறிஸ்தவத்தை பொறுத்தவரை ஒரு கேலி கூத்தான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம், அவரவர் இஷ்டம் போல, தங்களுக்கு தெரிந்தது போல பைபிளை, திருவிவிலியத்தை விளக்கம் கொடுத்து கொண்டு, திருச்சபையில் செய்வது எல்லாமே தவறு, வாருங்கள் திருச்சபை விட்டு விலகி சென்று நாம் தனியாக சென்று ஒரு கூடாரம் போடுவோம் என்ற ஒரு நிலை, ஒரு அவல நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்து பிளவுபட்டவரா? கிறிஸ்துவின் பெயரால் இப்படி நடக்கலாமா? இந்த வார்த்தை நம் ஆண்டவர் எப்படி ஏற்றுக்கொள்ளுவார்? ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், ஒரு காலம் வரும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தூய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், திருச்சபையில் இருக்கின்ற நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற மிகப்பெரிய அழைப்பு, ஜெபியுங்கள். ஜெபிப்பதோடு மட்டுமல்ல, செயல்படுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அந்த வகையில் தான் இன்றைய நாளில் ஒரு அற்புதமான ஒரு கருத்தினை நாம் தேர்ந்தெடுத்து அதை குறித்து சிந்திக்கப் போகின்றோம். பரலோகத்தினுடைய வாசல் அன்னை மரியாள் என்ற ஒரு கருத்து. பரலோகத்தினுடைய வாசல் அன்னை மரியாள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானே ஆட்டுக்குட்டிக்கு வாயில் என்று சொல்லுகிறார். நான் தான் வாயில், என் வழியாய் அன்றி வேறு எவரும் தந்தையினிடத்தில் வர முடியாது என்று யோவான் நற்செய்தி 14:6 வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவது இயலாது, வருவது இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி அன்னை மரியாள் பரலோகத்தினுடைய வாசலாக இருக்க முடியும்? நானே வாயில் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரே,
இதை குறித்ததான சிந்தனைதான் இந்த நாளில் நமக்கு நம் ஆண்டவர் இந்த திருவிழா வழியாக கொடுத்திருக்கிறார். சிந்திப்பதற்காக கத்தோலிக்க திருச்சபை இன்று நேற்று அல்ல, தொன்று தொட்டே சிந்தித்து ஒவ்வொரு காரியங்களையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த நாளில் இதை குறித்து நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள நிறைய காரியங்கள் இருக்கிறது. இளைஞர்கள் இன்று அநேகர் இன்டர்நெட் எல்லா செல்போன் வசதிகள் எல்லாம் இருக்கிறது, போட்டு பாருங்க இன்டர்நெட்டில் போட்டு பரலோகத்தினுடைய வாசல் அன்னை மரியா அப்படின்னு போட்டு பாருங்க வரும். எப்படி இந்த ஒரு கருத்து உள்ளே வந்தது? 1558 ஆண்டு வாக்கில் லிட்டனி அந்த அன்னை மரியாளுக்கு புகழ் மாலை சொல்லுகின்றோமே, அதனுடைய வரலாறு இருக்கிறது. சாதாரணமாக இன்று நேற்று அல்ல, வரலாறு இருக்கிறது. எப்படி இந்த பாதை கடந்து வந்தது, அன்னை மரியாளுக்கு நாம் புகழ் மாலை எப்படி சூட்டுகின்றோம் என்ற வரலாறு இருக்கிறது. ஆகவே கண்டவர்கள், நினைத்தவர்கள், திருச்சபை தவறு, அவர்கள் சொல்லுவதெல்லாம் மாதாவைத்தான் கடவுளாக அவர்கள் வாழ்த்தி சொல்லுகிறார்கள், திருவிவிலியத்திற்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்பாதீர்கள், அவர்கள் பின்னே செல்லாதீர்கள், விவிலியத்தை ஆழ்ந்து படியுங்கள், திருச்சபையினுடைய வரலாற்றை ஆழ்ந்து படியுங்கள், உண்மை எது என அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியே வாழ்க, மரியே வாழ்க. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த வகையில் நான் பார்த்தேன், 48 புகழ் மாலைகள் அன்னை மரியாளுக்கு சூட்டப்படுகிறது. அந்த புகழ் மாலை மரியாவினுடைய புகழ் மாலையிலே இன்றளவும் 48 வந்திருக்கிறது. முதலாவதாக புனித மரியே இறைவனின் தாயே என்று அழைக்கின்றோம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித மரியே இறைவனின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அழைக்கின்றோம். அப்படி வந்து வருகின்ற வரிசையில் கடைசியில் இந்திய நாட்டின் அரசியே என்று நாம் அன்னை மரியாளை புகழ் மாலை சூடுகின்றோம். இந்திய நாட்டின் அரசியே, இதெல்லாம் எங்க பைபிளில் நம்ம போய் தேட முடியும்? ஆனால் இறைவனின் தாயே என்று சொல்லுவதற்கு நாம் பைபிளிலே தேட முடியும். அதிலும் அப்பொழுது இருந்த நிலை இப்படியாக இருந்தது, இயேசுவுக்குத்தானே அவள் அன்னையாக இருக்க முடியும், எப்படி இறைவனுக்கு அன்னையாக இருக்க முடியும் என்ற கேள்வி எழுந்தது. அப்போ லூக்கா நற்செய்தியின் அடிப்படையாக எலிசபெத் அம்மாளை அன்னை மரியாள் சந்தித்த பொழுது அவர் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு சொன்ன அந்த வாசகத்தின் அடிப்படையில் தான் அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்ற புகழ் சூட்டப்பட்டது. லூக்கா நற்செய்தி 3:43 வாக்கியம் கூறுகிறது, என் ஆண்டவரின் தாய், இயேசுவின் தாய் என்று அவர் கூறவில்லை, என் ஆண்டவரின் தாய் என்று அவர் கூறுகின்றார். அதே போலதான் யோவான் நற்செய்தி 14 பிலிப் ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்கின்ற பொழுது தந்தை எங்களுக்கு காட்டும் என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், நானும் தந்தையும் ஒன்று, என்னை கண்டவன் தந்தையை காண்கின்றான் என்று சொல்லுகிறார். ஆக இயேசுவை பெற்றவர் இறைவனை பெற்றவர், ஆகவே இயேசு எங்கள் இறைவன், ஆகவே தான் இவர் இறைவனின் தாய் என்று நாம் புகழ் மாலை சூடுகின்றோம். இந்த வரிசையில் நாம் பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது 28, 29 இந்த இரண்டு புகழ் மாலை, ஒன்று மரியாள் விடியற் காலத்தின் விண்மீன் என்று அழைக்கப்படுகின்றார், அடுத்ததாக மரியாள் பரலோகத்தினுடைய வாசல் என்று புகழப்படுகின்றார். இந்த இரண்டும் விவிலியத்தில் நம் ஆண்டவர் இயேசு ஒருவர்தானே விடியற் காலத்தின் விண்மீனாக இருக்க முடியும், எப்படி அன்னை மரியாளை நீங்கள் விடியற் காலத்தின் விண்மீனாக அழைக்கிறீர்கள் என்ற கருத்தும், பரலோகத்தினுடைய வாசல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானே வாசல், நீங்கள் எப்படி அன்னை மரியாளை நீங்கள் வாயில் என்று சொல்ல முடியும் என்ற கருத்தினை மட்டும் இந்த நேரத்தில் நாம் தியானிப்போம். நான் நினைக்கின்றேன் கொடியேற்ற திருவிழாவின் பொழுது நீங்கள் அந்த விடியற்காலத்தின் விண்மீனே, வைகரை பொழுதின் விண்மீனே என்ற ஒரு தலைப்பில் நாம் சிந்தித்தோம், அறிந்திருப்பீர்கள். சுருக்கமாக நான் அந்த ஒரு செய்தியை நான் உங்களிடத்தில் விவிலியத்தின் அடிப்படையில் கூறிக்கொள்ளுகின்றேன். நம்முடைய திருச்சபையில் விவிலியத்தின் அடிப்படையிலே 3 பெயருக்கு விடியற் காலத்தின் விண்மீனே என்று அழைக்கின்றார்கள். முதலாவது சாத்தானுக்கு, சாத்தானுக்கு விடியற் காலத்தின் விண்மீன் என்ற பெயர் உண்டு. ஏசாயா இறைவாக்கினர் 14:12 வாக்கியத்தில் இதை நாம் வாசிக்கலாம், வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளியே, வானத்திலிருந்து விழுந்தாயே, மக்களினங்களை வலிமை குன்ற செய்தவனே, வெட்கப்பட்டு தரையில் விழுந்தாயே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக விடியற் காலத்தின் விண்மீனாக சாத்தானை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று லூக்கா நற்செய்தி
பத்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வாக்கியத்தில் அந்த சாத்தானுக்கு என்ன நடந்தது என்று நம் ஆண்டவர் கூறுகிறார். அந்த விடிய காலத்தின் மின்மீனாகிய சாத்தானுக்கு என்ன நடந்தது என்று லூக்கா நற்செய்தி பத்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வாக்கியத்தில் சீடர்கள் எல்லாம் வந்து சொல்லுகிறார்கள், அவர் ஆண்டவரே உமது பெயரை கேட்ட உடனே பேய்கள் நடுங்குகின்றன. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழ கண்டேன் என்று கூறுகிறார். ஆக இந்த விடியற் காலத்தின் விண்மீனாய் திகழ்ந்த அந்த சாத்தான் மின்னலை போல கீழே விழுந்து விட்டான், கீழே தள்ளப்பட்டு விட்டான். காரணம், கடவுளுடைய பிள்ளைகள் வல்லமையோடு ஆண்டவருடைய ஆவியானவருடைய செயல்பாட்டினால் அவர்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். இறை ஆட்சி மன்னகத்திற்குள் வளர ஆரம்பித்து விட்டது. ஆகவே சாத்தான் விழுந்து விட்டான். இதை யூதா தன்னுடைய திருமடலில் குறிப்பிடுகிறார். யூதா எழுதின திருமடல் ஒரு அதிகாரம் தான் அவர் எழுதியிருக்கிறார். அதில் ஆறாவது வாக்கியத்தில் அவர் கூறுகின்ற கருத்து, சில வான தூதர்கள் தாங்கள் ஆளும் அதிகாரத்தை காத்து கொள்ளாமல் தங்கள் உறைவிடத்தை துறந்து விட்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. சில வான தூதர்கள் தங்கள் ஆளும் அதிகாரத்தை காத்து கொள்ளாமல் தங்கள் உறைவிடத்தை இழந்து விட்டார்கள். அப்போ இவர் குறிப்பிடுகின்ற இந்த வான தூதர் அந்த சாத்தான் தான். ஆகவே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாத்தானை விண்மீன் என்று கூறப்பட்டிருக்கிறது. விடியற் காலத்தின் விண்மீன், அவன் விழ தள்ளப்பட்டான், அவன் விழுந்து விட்டான், அவன் விழ தள்ளப்பட்டான். ஆக திருவெளிப்பாடு 22 அதிகாரம் 16 வாக்கியத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து விடியற் காலத்தின் விண்மீன் என்று கூறப்பட்டிருக்கிறது. திருவெளிப்பாடு 22 அதிகாரம் 16 வாக்கியத்தில், தாவீதின் குலக்கொழுந்தும் வழித்தோன்றலும் நானே, ஒளி படைத்த விடிவெள்ளியும் நானே என்று கூறப்பட்டிருக்கிறது. தாவீதின் குலக்கொழுந்தும் வழித்தோன்றலும் நானே, ஒளி படைத்த விடிவெள்ளியும் நானே என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆக நம் ஆண்டவர் இயேசுவை குறித்தும் இவ்விடத்தில் கூறப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளை குறித்து நேரடியாக நமக்கு சான்று சொல்லப்படவில்லை. திருவிவிலியத்திலிருந்து அன்னை மரியாள் விடியற் காலத்தின் விண்மீன் என்று கூறப்படவில்லை. ஆனால் உருவகங்கள் வழியாக நாம் தெரிந்து கொள்ளலாம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். யோவான் நற்செய்தி 8 அதிகாரம் 12 வாக்கியம் கூறுகிறது, நானே உலகின் ஒளி. நம் ஆண்டவர் அணுக முடியாத ஒளி. விண்மீன் என்பது அந்த ஒளியிலிருந்து பிரதிபலிக்கின்ற ஒரு விண்மீன். ஒளியை அங்கிருந்து தான் பெறுகிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நம் இயேசு ஆண்டவர் மத்தேயுனர் செய்தி 5 அதிகாரம் 14 வாக்கியத்தில் அவர் கூறுகிறார், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். நம்மை குறித்து அவர் நீங்கள் உலகிற்கு ஒளி என்று சொல்லுகின்ற பொழுது நாம் எங்கிருந்து அந்த ஒளியை பெறுகின்றோம்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து தான் அந்த ஒளியை பெறுகின்றோம். அந்த வகையில் அன்னை மரியாளும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து அந்த ஒளியை பெற்று பிரதிபலிக்கின்றவராக இருக்கின்றார். ஆகவேதான் திருச்சபை அவருக்கு விடியற் காலத்தின் விண்மீனே என்ற ஒரு புகழ் மாலையை சூட்டுகிறது. எப்படி நம் ஆண்டவர் ஒளியாய் விண்மீனாய் இருக்கின்றாரோ, அன்னை மரியாளும் கூட அவரிடமிருந்து ஒளியை பெற்று ஒளிருகின்ற, மிகவும் சிறப்பாக ஒளிருகின்றதான் அந்த விடியற் காலத்தின் விண்மீன், ஒளிருகின்ற விண்மீன் என்று அவர் புகழப்படுகின்றார். அதுபோக திருச்சபையின் தந்தையர்கள் இதனை குறித்து விவாதித்து எழுதுகின்ற பொழுது, சாத்தான் கீழே விழ தள்ளப்பட்டான், அந்த இடம் காலியாக இருக்கிறது. விடியற் காலத்தின் விண்மீனாய் திகழ்ந்தவன் தள்ளப்பட்டு விட்டான், அந்த இடம் காலியாக இருக்கிறது. அந்த இடத்தை அன்னை மரியாளை வைத்து தான் நிரப்ப முடியும், வேறு யாரை கொண்டும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது என்று கூறி ஆதி திருச்சபையிலேயே அன்னை மரியாள் விடியற் காலத்தின் விண்மீன் என்ற ஒரு கோட்பாட்டை அறிவிக்கின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒருபோதும் நம் ஆண்டவர் இயேசுவோடு இணையாக அல்லது அவருக்கு போட்டியாக சொல்லப்படுகிற ஒரு செய்தி அல்ல. ஆனால் அன்னை மரியாள் விண்மீனை போல ஒளிர் விடக்கூடியவர், வழிகாட்டுகின்றவர். அன்று விண்மீன்கள் வழிகாட்டியது அன்று 3 ஞானிகளுக்கு, அதே போல கடவுளை நோக்கி வழிகாட்டக்கூடியவர் என்ற ஒரு சிந்தனையில் தான் இது கூறப்பட்டிருக்கிறது. இது போக நாம் இன்னும் ஆழமாக சிந்திக்கலாம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி கூறியது
எப்படி நான் ஒளி என்று சொன்னாரோ, நான் விண்மீன் என்று சொன்னாரோ, அதே போன்று ஏழு வகையாக நான் என்ற ஒரு செய்தியை குறித்து அவர் கூறுகிறார். தன்னை எவ்வாறு ஒப்புமைப்படுத்துகிறார் என்றால், யோவான் செய்தி 6:35 கூறுகிறது, வாழ்வு தருகின்ற உணவு நானே என்று ஆண்டவர் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து வாழ்வு தருகின்ற உணவு. யோவான் செய்தி 8:12 கூறுகிறது, உலகின் ஒளி நானே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளி என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். யோவான் செய்தி 10:9 வாக்கியம் இன்று நாம் வாசிக்க கேட்டது, வாயில் நானே என்று கூறுகிறார். ஆட்டுக்குட்டிகளுக்கு வாயில் நானே என்று கூறுகிறார். யோவான் செய்தி 10:11 வாக்கியம் கூறுகிறது, நானே நல்ல ஆயன் என்று இயேசு கூறுகின்றார். யோவான் செய்தி 11:25 வாக்கியம் கூறுகிறது, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளுபவர் இறப்பினும் வாழ்வார் என்று ஆண்டவர் கூறுகின்றார். யோவான் செய்தி 14:6 வாக்கியம் கூறுகிறது, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியா என்று எவரும் தந்தையிடத்தில் வருவதில்லை என்று கூறுகிறது. யோவான் செய்தி 15:1 வாக்கியம் கூறுகிறது, உண்மையான திராட்சை செடி நானே. ஆக ஏழு வாக்கியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து நானே என்ற செய்தியை அவர் குறிப்பிடுகிறார். நீங்கள் இன்டர்நெட் போட்டு பார்க்கலாம், ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜீசஸ் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இது போல வரும். ஆக நம்ம தேடணும் ஆண்டவரை. இது போல எதற்காக முரண்பாடுகள் போல் இருக்கிறது, இது என்ன என்று நாம் தேட வேண்டும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியே வாழ்க, மரியே வாழ்க. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உவமைகள் ஒப்புமைகள் படியின் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் விண்ணகத்தின் வாயில் என்று அழைப்பதில் ஒரு தவறும் தென்படாது. வாயில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அவர் வழியாகத்தான் நம் விண்ணக தந்தையை அடைகின்றோம். ஆனாலும் கூட அன்னை மரியாளுக்கு இப்படிப்பட்ட ஒப்புமைகள் ஓமைகள் உருவகங்கள் வழியாக பேசப்பட்ட இந்த வாக்கியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளையும் நாம் அவர் விண்ணகத்தின் வாயில் என அழைக்கலாம் என்பதில் தவறு ஒன்றும் இல்லை என்று திருச்சபை போதிக்கிறது. ஆகவே தான் அவர் விண்ணகத்தின் வாயில் என்று அழைக்கின்றோம். இப்படியாக வைத்துக் கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய கடவுள், நம்முடைய மீட்பர். அவர்தான் விண்ணகம். அவர் வந்துதான் விண்ணகத்தின் வாயிலை நமக்கு காண்பித்தார். அதுவரை இந்த உலகில் இருந்த மக்களுக்கு விண்ணகம் அடைக்கப்பட்டு இருந்தது. விண்ணகத்தை ஒருவரும் சென்று அடைய முடியாதபடிக்கு அது அடைக்கப்பட்டு இருந்தது. ஆனால் அவர் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்துதான் அனைவருக்கு மீட்பு கொடுத்தார். அதன் வழியாகத்தான் நாம் விண்ணக சென்றோம். அடைக்கப்பட்டிருந்த அந்த விண்ணகம் யார் வழியாக இயேசு வர முடிந்தது? அன்னை மரியாள் வழியாகத்தான் அவர் இந்த உலகிற்கு வர முடிந்தது. அன்னை மரியாள் ஒரு வாயிலாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மீட்பர் கடவுள், அவரை இந்த உலகிற்கு கொண்டு வர அன்னை மரியாளை ஒரு வாயிலாக ஆண்டவர் பயன்படுத்தினார். அந்த வாயிலின் வழியாகத்தான் இயேசு வந்தார். அந்த இயேசு தான் நமக்கு மீட்பை தந்தார், விண்ணகத்தை திறந்து வைத்தார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 3 ஒப்புமைகள், மிகவும் நெருக்கமான ஒரு ஒப்புமைகளை நாம் கூர்ந்து கவனித்தால் இதை பற்றி புரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து தான் ஒளி என்று கூறுகிறார். ஆனால் அவரை பின்பற்றுகின்ற மக்களும் ஒளியாக இருப்பார் என்று கூறுகிறார். யோவான் செய்தி 8:12 நாம் தியானித்த அந்த செய்தி தான். இயேசு மக்களை பார்த்து உலகின் ஒளி நானே என்று கூறுகிறார். அதே இயேசு தான் மத்தேயு செய்தி 5:14 வாக்கியத்தில் நீங்கள் ஒளி என்று கூறுகிறார். ஆக நாமும் இயேசுவும் ஒன்றாகிவிட முடியுமா? அதே வேளையில் அவர் சொல்லுகின்ற அந்த கருத்து தவறாகிவிட முடியுமா? ஆக அவருடைய ஒப்புமை, நாம் ஒளியாக இருக்கிறோம் என்பது. அதே போன்று இயேசுதான் நம்முடைய பாறை என்று 1 கொரிந்தியர் 10:4 வாக்கியம் பவுல் கூறுகின்றார். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பாடத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அந்த பாறை என்று அவர் கூறுகிறார். ஆக நாம் நம்பிக்கை வைக்கக்கூடிய பாறை இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு செய்தி 16:18 வாக்கியம், நான் உனக்கு கூறுகிறேன், யோனாவின் மகனாகிய சீமோனே, நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. பேதுரு என்றால் பாறை. இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்று கூறுகிறார்.
ஆக கிறிஸ்து தான் பாறையாக இருக்கிறார். அதே வேளையில் அவர் இன்னொருவரை சுற்றி காட்டி பேதுரு நீ இனிமேல் பாறை என அழைக்கப்படுவாய் என்று அவரை குறித்து சொல்லுகிறார். ஆக கிறிஸ்துவும் பேதுருவும் ஒன்றாகிவிட முடியுமா? அதே வேளையில் கிறிஸ்து சொன்ன நீ பாறை என்று சொன்ன வாக்கியம்தான் தவறாகிவிட முடியுமா? எப்படி புரிந்து கொள்வது? நீரும் பாறை நானும் பாறை, இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்ததாக கிறிஸ்து தான் நமக்கு அடித்தளம். 1 கொரிந்தியர் 3:11 ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று, இவ் அடித்தளம் இயேசு கிறிஸ்துவே, வேறொருவர் அடித்தளத்தை இட எவராலும் முடியாது என்று கூறுகிறார். ஆக கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்வின் அடித்தளம். அப்படி இருக்கும்போது இன்னொரு அடித்தளத்தை வேறு எவராலும் விட முடியாது என்று சொன்ன புனித பவுல் அடிகளார் எபேசியருக்கு எழுதின திருமடல் 2:20 கூறுகிறார், திருத்தூதர்கள் இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்துவை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாக இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். திருத்தூதர்களும் இறைவாக்கினர்களும் அடித்தளம் என்று இவர் ஒப்புமைப்படுத்துகிறார். இவற்றையெல்லாம் நாம் சிந்திக்கின்ற பொழுது நாம் எப்படி அந்த ஒளியாக இருக்கிறோமோ, பேதுரு வழியாக நாம் எப்படி பாறையாக இருக்கிறோமோ, பேதுரு வழியாக நம்ம திருத்தூதர்கள் இறைவாக்கினர்கள் எப்படி அடித்தளமாக இருக்கிறார்களோ, அன்னை மரியால் ஒரு வகையிலும் குறைந்தவர் அல்ல. ஆகவே தான் பரலோகத்தினுடைய வாசல் என்ற ஒரு ஒப்புமையை அன்னை மரியாளுக்கு திருச்சபை கொடுக்கிறது. இவர் வாயில் என்று திருச்சபை நமக்கு சொல்லுகிறது. இந்த உவமைகள் வாயிலாகத்தானே தவிர நம் அப்படியே நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்பதாகும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை இன்னும் சுருக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நீங்களும் நானும் பரலோகத்தினுடைய வாயில். எப்படி இயேசு வழியாக நீங்களும் நானும் ஒளியாக இருக்கிறோமோ, அதே போலத்தான் நீங்களும் நானும் பரலோகத்தினுடைய வாயிலாக இருக்க முடியும். எப்படி? கிறிஸ்துவை அறிந்திராத ஒருவரை கிறிஸ்துவிடத்தில் நாம் கொண்டு வந்து சேர்க்கின்ற பொழுது நாம் அவருக்கு நம்முடைய வாழ்க்கையின் வழியாகவும் நம்முடைய வார்த்தையின் வழியாகவும் அந்த இயேசுவை, அந்த கடவுளை, அந்த மீட்பை, விண்ணகத்தை நாம் அவருக்கு தருகிறோம். ஆகவே நாமும் கூட வாயிலாக கூட சொல்லப்படலாம், நம்மை விட அன்னை மரியார் இயேசுவை தன் வயிற்றில் சுமந்ததினால் மிகப்பெரிய பேறு பெற்றவர். பரலோகத்தை இந்த உலகத்திற்கு அவர் கொண்டு வந்ததினால், அவர் ஒரு வாயிலாக இருந்து இயேசுவை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்ததினால் அவர் பரலோகத்தினுடைய வாயிலாக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்னை மரியாவை விண்ணகத்தின் வாயில் என்று சிந்திக்கின்ற, தியானிக்கின்ற நாம் பலருக்கு இயேசுவிடம் அவர்களை கொண்டு சேர்க்கின்ற வாயிலாக நாம் இருக்க முயற்சிப்போம். இறைவனின் அருளும் ஆசீரும் சமாதானமும் என்றும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கி உங்களை என்றும் காத்து வழிநடத்துவதாக. ஆமென்.